ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்துட்டு அருமனூர் விளக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து அலரு கோயில் போகிற ரோடு இது. ஸோ இந்த அருமனூர் விளக்கில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டுக்கு மேலே வந்து ஒரு பாலம் கட்ட போகிறாங்க போல். ஸோ அதனால தான் இந்த வேலை நடந்து வேலை நடந்துட்டு இருப்பாங்க. இங்கே ரெண்டு பில்லர் வைக்கிறாங்க, இந்த பக்கம் ரெண்டு பில்லர் வைக்கிறாங்க. ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி வேலை நடந்துட்டுருக்கு அப்படின்னு. ஸோ அலர் கோயில் ரோடுக்கு மேலே இந்த பாலம் வரும் போல. நடுவில் ஒரு வீடெலாம் இருக்குது, அந்த வீடெலாம் போயிடும் அனேமா. ஸோ இப்போ நம்ம வந்த பாதை வந்து ரோடு, சரியா? இதுக்கு மேலே போக முடியாது, ஃபுல்லாக தண்ணியாக இருக்கு இங்கே. ஆனால் மணல் தான் அந்த பக்கத்தில் அடிச்சுக்கோங்க. இப்போ நத்தத்துலேருந்து நத்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, நேற்று போனோம்ல. ஸோ அந்த ரோட்டில் நம்ம இதுக்கு இந்த மணல் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம அந்த பக்கம் நம்ம வந்துட்டோம். நம்ம ஆக்சுவலாக நேற்று இந்த இடம் நம்ம வரல, இவ்வளோ தான் நம்ம வரல நம்ம. பட் இந்த இடத்துல மணல் அடிச்சிருக்காங்க ஃபுல்லாக, இந்த கல்லாம் பதிச்சிருக்காங்க இந்த ரோடு அகலத்து. ஸோ இந்த லெங்க்த் வரைக்கும் ரோடு வரும். இங்கேருந்து அந்த புஷஸ் இருக்கு பாருங்க அந்த சைடில், அதுக்குள்ளே ரோடு தான் கம்ப்ளீட்டாக. ஸோ இங்கேயும் ரோடு போடல, இந்த இடத்துல வந்துட்டு அந்த பாலம் வேலை நடக்குது. ஸோ இப்போ ரோட்டு ரோடு அந்த அந்த சைடில் மறுபக்கம் என்ன வேலை நடக்குதுன்னு அங்கேயும் பார்ப்போம் போய்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த பாலம் நடந்துட்டுருக்கு, நீங்கள் பாருங்கள். ஸோ ரோட்டுக்கு இந்த பக்கமும் பாலம் எல்லாம் நடந்துட்டுருக்கு. இங்கேருந்து அழகர் கோயில் வந்து எக்ஸாக்டாக ஒரு 9 கிலோமீட்டர்ஸ், இடம்பெற அறம்நூறு விளக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து 9 கிலோமீட்டர்ஸ் அழகர் கோயில். இப்போ பழைய சிட்டி போகிறோம்னா நம்ம இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் 13 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு. பாருங்க ஸோ வாடிப்பட்டியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அழகர் ஃபஸ்ட்டு வந்துட்டு அழகர் ரோடு க்ராஸ் பண்ணோம். அங்கே வந்து வலசைன்னு ஒரு இடத்துல வந்து க்ராஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நத்தம்பூர் ரோட்டில் வந்துட்டு மந்திக்குளம், ஸோ அந்த மந்திக்குளத்தில் வந்து நம்ம வந்து க்ராஸ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து அறமனூர் விளக்கு, அழகர் கோயில் போகிற ரோட்டில் அறமனூர் விளக்கு. ஸோ இங்கே க்ராஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள் இந்த இதில் இந்த ரோடு, இது வந்து யானைமலை, ஒத்தக்கடை யானைமலை. ஸோ இந்த ஒத்தக்கடை யானைமலைக்கு அப்படியே பேக் சைடில் தான் போய் சிட்டம்பட்டியோட போய் சேரும். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ கொடிக்குளத்தில், சிட்டம்பட்டிக்கு முன்னாடி கொடிக்குளம்னு ஒரு கிராமம் இருக்குது. ஸோ அங்கே கொஞ்சம் வேலை நடந்துட்டுருக்கான். ஸோ அங்கே போய் பார்ப்போம். ஃபைனலில் வந்துட்டு சிட்டம்பட்டியில் போய் அங்கே என்ன வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ அதையும் பார்த்துருவோம். கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் வேலை பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க கம்ப்ளீட்டாக இது ஃபுல்லாகவே வந்துட்டு பேடி ஃபீல்டு, ஃபுல்லாக விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஹார்வெஸ்ட் முடித்ததுக்கப்புறம் தான் வந்து மணல் அடிப்பாங்களாம். ஏன்னா வந்து கம்மாலேருந்து தான் வந்து மணல் கொண்டு வராங்க இந்த ரோடுக்கெலாம் ஃபில் பண்ணுறதுக்கு, தூர்வார மண்ணை கொண்டு வராங்க. ஸோ இப்போ கம்மா எல்லாமே ஃபுல்லாக இருக்கிறனால ஸோ இப்போ எதாவது மணல் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹார்வெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கம்மாலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் மணல் எடுப்பாங்க, எடுத்து ஃபில்லப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க வேலையை. ஸோ வந்து இவங்க இடம் ஃபுல்லாக அக்வயர் பண்ணிட்டாங்க, லேண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அக்வயர் பண்ணிட்டாங்க. ப்ராப்பர் பாத்தும் போட்டு காட்டிட்டாங்க, இதுதான் ரோடு அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாகவே போட்டு காட்டியிருக்கு. ஸோ நீ அடுத்தது மணல் ஃபில் பண்ணுறோட வேலை, இந்த பாலம், இந்த மாதிரி வேலை தான் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். ஏன் எதுக்கு என்ன சொல்லுங்க? ஸோ இங்கெல்லாம் டியூப் லே பண்ணியிருக்காங்க சரியா, இந்த எக்ஸிஸ்டிங் ரோடு ஒட்டியே ரோடு போகுது. ஸோ இங்கே இங்கே வந்து அது பைப் லைன்லாம் லே பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக லே பண்ணிருக்காங்கப்பா. இந்த இடத்துல ரோடு கிராஸ் ஆகும், இந்த இடத்துல ரோடு கிராஸ் ஆகும். ஸோ இப்போ கொடிக்குளம் வில்லேஜில் இருக்கோம் அப்போ. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து எனக்கு சிட்டம்பட்டி ஹைவே தெரியுது, காரு பஸ்லாம் போகுது. இங்கேருந்து எப்படியும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். பவர் கிரிட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த பவர் கிரிட் வந்து அப்படியே போயிட்டு சிட்டம்பட்டி ஃபோர் வேயில் போய் ஜாயின் ஆகும், மெட்ராஸ் கன்னியாகுமரி ரோட்டில் ஜாயின் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோடுக்காக அந்த பைப் லைன்ஸ்லாம் அமைச்சிருக்காங்க பாருங்கள்.
இது ஒரு பைப் லைன், இதுக்கப்புறம் ஒரு பைப் லைன் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாகவே வேலை நடந்துகிட்ருக்கு. எல்லாம் பைப் லைன்ஸ் அமைச்சிட்ருக்காங்க. இது ரோட், அந்த இந்த ரோட்டுக்கு எந்த பக்கம் பாருங்கள். ஸோ இங்கேயும் கம்ப்ளீட்டாக வந்து இந்த பைப் லைன்ஸ் அமைச்சிருக்காங்க. அழகாக இதுலேருந்து நடந்து சிட்டம்பட்டி வரைக்கும் போகலாம், பட் வேணாம் நல்லா மொட்டை வெயிலாக இருக்குது. ஸோ வந்து நேராக நம்ம அந்த சிட்டம்பட்டி ஜங்ஷன் நம்ம போயிடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் மெட்ராஸ் கன்னியாகுமரி ஹைவேயில் இருக்கோம். எனக்கு பின்னாடி பார்த்துருப்பீங்க, இந்த ரோ ஹவுசஸ் இருக்கும், தெரியுதா? டெஸ்கோ சிட்டின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. சிட்டம்பட்டிக்கு முன்னாடியே இருக்குது அது. மதுரையிலேருந்து சிட்டம்பட்டி போகிறீங்கன்னா சிட்டம்பட்டிக்கு முன்னாடியே இருக்குது. லைன் அழகாக ஒரு 15-20 வீடு ஒரே மாதிரி இருக்கும். மெட்ராஸில் வந்து நீங்கள் கன்னியாகுமரி வரும்போது கட்டாயம் அந்த இந்த வீடுகளை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீட்டிலருந்து ஒரு 400-500 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்துட்டு வாடிப்பட்டி அந்த ரிங் ரோடு வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து ரோடோட அதர் சைடு இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேறு எந்த பாத்து எதுவுமே கிடையாது. ப்ராபலி பாலம் ஏதோ இங்கே கட்டுவாங்க நினைக்கிறாங்க, அதுக்காக இந்த குழி தோண்டி வச்சுருக்காங்க. Thank you.
ஸோ வாடிப்பட்டி ரோடு வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்து சிட்டம்பட்டியோட கனெக்ட் ஆகுது, அதாவது கன்னியாகுமரி சென்னை ரோடோட கனெக்ட் ஆகுது இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக லெவல் பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாமே வந்து விவசாய இடம். இப்போ பாருங்கள் எந்த விளைச்சல் எதுவுமே கிடையாது இப்போ. ஸோ எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து டெஸ்கோ சிட்டியோட பேக் சைடு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒத்தக்கடை யானைமலை தெரியும் உங்களுக்கு. ஸோ யானைமலைக்கோட பேக் சைடில் தான் வந்துட்டு இந்த ரோடு வருது. இப்போ கொஞ்சம் முன்னாடி நம்ம கொடிக்குளத்தை வந்து வீடியோ எடுத்தோம்ல. ஸோ இங்கேருந்து கொடிக்குளம் பார்த்திங்கன்னா ஹார்ட்லி வந்து 1 கிலோமீட்டர் தூரம். ஸோ நம்ம அந்த கொடிக்குளம் அந்த ரோட்லேருந்து நம்ம வீடியோ எடுத்தோம். இப்போ வந்துட்டு அதே அந்த பவர்கிரிட் வழியாக சிட்டம்பட்டி ஹைவேக்கு வந்துட்டு வந்தோம். ஸோ ஹைவேயில் வந்து எடுத்துகிட்ருக்கோம் இப்போ. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஹைவேயோட முட்டுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ரோடு எதுவுமே கிடையாது, பட் என்னன்னு தெரில, பட் ரோடுக்கு அந்த பக்கமும் ஏதோ வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இங்கே நல்ல பெரிய பாலம் வருதுன்னு சொல்கிறாங்க. இல்லை இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து தொண்டிக்கு நேராக வந்து ரோடு ஃப்யூச்சரில் வந்துட்டு பிளான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரில, பட் இதுக்கு அதாவது இங்கே வந்து ஃபோர்வே கிடையாது, சாரி கிராஸ் ரோட்ஸ் கிடையாது, ஜஸ்ட்டு வந்து இந்த ஹைவேயோட முட்டுது. இதுக்கப்புறம் ரோடு கிடையாது, பட் அங்கேயும் ஏதோ வேலை நடந்துகிட்ருக்கு. ஜஸ்ட்டு வந்து பாலம் வேலை மட்டுமா இல்லை வேறு ஏதாவது வேலை நடக்குதான்னு என்னென்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு லொக்கேஷனில் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பை.